ஏன்பா மகேஷ்? சொல்லுங்கப்பா. அந்த எக்ஸ்போர்ட் கன்சைன்மென்ட்ல போர்ட்ல ஏதோ ப்ராப்ளம் சொன்னியே? இல்லப்பா, கன்சர்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் போச்சு. அடடா, வா மாமாலா. எனக்கு தெரியும் நீ மனசு மாறி திரும்பவும் வேலைக்கு வந்துருவேன்னு. எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம இந்த கோவத்துல எடுக்கிற முடிவெல்லாம் ஆறாமரா உட்காந்து யோசிக்கும் போதுதான் தப்புன்னே புரியும். அதுதான் அனுபவம்ன்றது மகேஷ். அதுக்கப்புறம் ஏன்பா இந்த ராஜினாமா கிட்ட தான் கீச்சு போடுறேன். வேண்டாம் சார், கிடைக்காது. ஏமா, நான் வேலையை விடுறதா எடுத்த முடிவு எடுத்ததுதான் சார். ஐயோ, நீ இப்படி திடுதுப்புன்னு வேலையை விட்டு போயிட்டீன்னா உன் பிளேஸ்க்கு வேற யாரை அப்பாயிண்ட் பண்றது? உங்க நிலைமை எனக்கு புரியுது சார். ஆனா என் உட்பி ரொம்ப பிடிவாதமா இருக்காரு சார். அதனால எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தர் இருக்கா, எம்காம் படிச்சிருக்கா, நல்ல புத்திசாலி. இந்த வேலைக்கு அவ கரெக்டா இருப்பா, கம்பெனிக்கு சின்சியரா உழைப்பா. சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லம்மா, உன்ன மாதிரி. அப்பா, போஸ்ட் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. மாலா, ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் நான் ஏத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க போற, வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்த்துக்களும்மா. ஆண்டவன் புண்ணியத்துல நீ நல்லா இருப்ப. தேங்க்ஸ் சார். அந்த பொண்ணு வந்திருக்காங்களா? ஆமா சார், வர சொல்லுங்க. மல்லிகா, உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என் பேர் மல்லிகா, நான் எம்காம் படிச்சிருக்கேன். எந்த ஊர்மா? கோயம்புத்தூர். ரொம்ப மரியாதையான ஊர் பாது. எங்களுக்கு நிறைய ஃபாரின் கிளையன்ட்ஸ் இருக்காங்கம்மா. இந்த இங்கிலீஷ் நாலேஜ்? I have a good English knowledge. Oh. I'm sure I can manage all your clients. போதுமா? Good. Very good. அம்மா மல்லிகா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் 2 இயர்ஸ் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துருக்கேன். நீங்க இங்க அக்கவுண்டன்ட் மட்டும் இல்ல, என்னோட பர்சனல் செக்ரட்டரியாவும் இருக்கணும். புரியுதா சார்? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா 4 நாள் நான் வேலைக்கு வந்து எல்லா வேலையும் கத்து குடுக்குறேன் சார். அப்புறம் என்னப்பா, மல்லிகாக்கு வேலை சுலபமாயிடும். ஓகே மல்லிகா, உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் அனுப்பி வச்சிடறேன். மாலா, எல்லா ஸ்டாஃப்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிடுங்க. நாளைக்கு நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிடலாம். ஓகே. थैंक यू சார். थैंक यू சார். थैंक्स மா. எனக்கும் थैंक यू சொல்றியே, நான் யாருன்னு தெரியுமா? தெரியும் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இது மகேஷ், இந்த கம்பெனியோட MD, நான் இவனுடைய அப்பா. ரொம்ப நன்றி சார், என்னை நம்பி மல்லிகாக்கு இந்த வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, நீங்க போங்க. வாங்க. எப்படியோ வேலை கிடைச்சிருச்சு. ஆள் நல்லா ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. இது பாரு மல்லிகா, நீ ஸ்னேகாவை தெரிஞ்சதா எந்த நிலைமையிலையும் காட்டிக்கவே கூடாது, அப்புறம் வேலையே போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? மகேஷ்க்கும் ஸ்னேகாவுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அனாவசியமா கண்ணகன விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது. உன் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? வா. இது கீதா. ஹலோ. ஹலோ. ஹே கேள்வி, நீ எங்க இங்க? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறியே. நீ மறக்கக்கூடிய கேள்வியா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? இன்னைக்கு திடீர்னு ஆஜராயிருக்கிற, என்ன விஷயம்? கால அடிபட்டு இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், இப்பதான் வந்தேன். அடடா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ அப்படியே மேல போயிருக்க கூடாதா? அது எப்படி? உன்னெல்லாம் மேல அனுப்பாம நான் எப்படி தனியா போவேன்? எனக்கு போற அடிக்கல. இது என்ன, காப்பியா டீயா? கொஞ்சம் கூட குடிச்சுக்கிறேன். எதா இருந்தாலும் உனக்கு கொடுக்கறதா இல்ல. பாவி, வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை ரொம்ப நல்லா விருந்தோம்பல் பண்ற. நீ குடிச்ச காபி உனக்கு தெரிக்காம போகணும், வயித்தால போகணும். அதுக்கெல்லாம் நான் கவலைப்படுறவன் இல்ல, மருந்த சாப்பிட்டுப்பேன். முதல்ல நீ கிளம்பு. ஆமா, உன் மருமக ரோஜா வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளாமே. அத பத்தி உனக்கு என்ன? நீ என்ன வம்பு இழுக்க வந்திருக்கியா? அட, நீ ரொம்ப வருத்தப்படுவிய. மருமக மருமகன்னு உசுர விடுவிய. அதனால உனக்கு 2 வார்த்தை ஆறுதலா சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன்னை பார்த்தா ஆறுதல் சொல்ல வந்த மாதிரி தெரியலையே. என் காயத்தை மறுபடியும் குத்தி கிளறி அதுல மிளகா பொடி தூவ வந்த மாதிரி தெரியுது. ஆமாண்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்னேகாவை மகேஷோட வாழ விடாம துரத்தி துரத்தி அடிச்சிங்கல்ல, நியாயம் கேட்க வந்தவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினீங்கல்ல, அந்த பாவம் தான் உங்க குடும்பத்தை ஆட்டி படைக்குது. சே, சும்மா வளராத. நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு நான் மண்ணை வாரி தூத்தி சாபம் இட்டேன்ல, அந்த சாபம் தான் இப்போ ஓவர் டைம் பண்ணுது.
மகேஷுக்கு பொண்டாட்டி போயிட்டா, உனக்கு மருமக போயிட்டா, ஒரு குழந்தை காணாம போச்சு, இன்னொரு குழந்தை உண்டா இருக்காள, அதுவும் ஒரு தாயே தயவு செய்து நிறுத்துமா, என் மருமகளை சபிச்சு வச்சிடாத. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இப்போ அவ வயித்துல இருக்க குழந்தையாவது நல்லபடியா பிறந்து என் குடும்பத்துக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வரணும்னு நான் கனவு கண்டுட்டு இருக்கேன். நீ எதையாவது சொல்லி சபிச்சு வச்சு கெடுத்துறாத ப்ளீஸ். அப்போ நான் சொன்னது பலிக்குங்கிறத இப்போ அது நம்புறியா? நான் நம்புறனோ இல்லையோ, என் மருமக போனதுல இருந்து என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல உன்னையோ இல்ல வேற யாரையோ எதிர்க்கிற மனோபலம் எனக்கு இல்ல. வெந்த புண்ணுல ஊசிய வச்சு குத்துற மாதிரி பேசாத. முடிஞ்சா ரோஜா நல்லபடியா திரும்பி வருவான்னு ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லிட்டு நீ கிளம்பு. ஆறுதலா சொல்லணும்ல, அப்ப ஒரு வா காப்பி கொண்டு வா. அதான பார்த்த நீ ஏண்டா மனச குளிர வச்சு அனுப்புனா உன் மருமக ரோஜாவ விட்டா நீ பாட்டு பேசிட்டு இருப்ப. இரு நான் போய் உனக்கு காசு போட பணம் தர்றேன். ஐயோ நீங்க படுத்துற பாட்டுக்கு சாபம் வலிக்கும். காணாம போனவ ஒரே அடியா காணாம போயிருவா. இது எப்படி இருக்க? நல்லாவே இல்ல. குடிச்ச காபி தொண்டையில கூட இறங்கி இருக்காது. அது கூட பேசுற பேச்ச பாரு, இதுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. இந்த இது ஏதோ போட்டு போற பாரு, எடுத்துருப்பா. வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாலு நல்ல வார்த்தை பேச தெரியல. இது என்ன பெரிய மகானா? இதுகிட்ட போய் நான் நல்ல வார்த்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஆமா, கழிவு எதையோ கீழே போட்டது, நானும் எடுத்து கொடுத்தேன். அது வரும்போது கொண்டதா இல்ல இங்கிருந்து சுட்டுட்டு போதா? ஏதா இருக்கட்டும், அடுத்த தடவை வரட்டும் அந்த கேள்வி. அதை சுடு தண்ணியில போட்டு வேக வைக்கிறேன். போன் பண்ணி தகவல் சொன்ன நேரத்துக்கு வந்திருக்கணுமே, இன்னும் வரலையே. என்னமா, யாரை எதிர்பார்த்து இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கற? இந்த வீட்ல குட்டி போடுறதுக்கு ஒரு பூனை வர போகுது, அதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கற. பூனையா? புரியலையே. இப்ப புரியாதுடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா புரியும். Thank you.
இது களை வச்சு ஏறலாம். யாரையுமே காணோம். செல்வி, என்ன விளையாட்டுது? கையெடு. என்னமா நீ திடீர்னு கொஞ்சற? கையெடு. இந்த வீட்டுல வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்காது. ஏன் கையெடு செல்வி? சொல்றாங்க. என்ன இது? ஒரு ராத்திரிக்குள்ளார என் பொண்டாடி இவ்வளவு குண்டாயிட்டாளா? செல்வி விளையாடாத, கையெடு கையெடு சொல்றாங்க. தங்கமே, இவளையா யாருன்னு கேக்குற? இவ புகழோட மாமா பொண்ணு. என் புகழ கட்டிக்க போறவ இந்த செல்லம். கிராமத்து கிளி, சொர்ண கிளி. அம்மாடி, எப்படி வந்த செல்லம் நீ? நான் வந்தது வராததுமா இது என்ன நாட்டுப்புறம் சொல்லுது? இதா இது கிடக்குது. இது ஒரு சுந்தலி, அவங்க அம்மா ஒரு பெருச்சாள். என்ன என்ன குரல் ஓங்கி விடுற அடிகள்? நீ உங்க அம்மாளும் ஜோடி சேர்ந்துகிட்ட ஆட்டம் போட்டிகள, உங்க ஆட்டம் எல்லாம் இனிமே ஓட்டம் எடுக்க போகுது. என் மருமக வந்துட்டா. என்னது, இவ உங்களுக்கு மருமகன்னா? அப்ப இவ யாரு? இவ புள்ளைய திருடுறவ, நீ நகைய திருடுறவ. குடும்பமா இது? சரியான சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளக்கார குடும்பம். வரவேற்கிறதுக்கு போய் பித்தலாட்டெல்லாம் சொல்ல தெரியாது. குறிப்பா அடுத்தவ புள்ளைய திருட தெரியாது. இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கா. இனிமே இவ தான் உன் பொண்டாட்டி. ஆமா, ஒரு பாட்டில் விளக்கெண்ணெய் எடுத்து வந்திருக்கேன். மாமா மாமா, நானே என் கையால உன் தலையில தேய்ச்சு விடுறேன், நல்லா கிறக்குமா இருக்கும். ஆமாண்டி, நான் கிறங்கி போயிருக்கும் போது பெரிய அம்மிக்கல்லாம் தூக்கி என் தலையில போடு, ஒரே அடியே நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். அப்போ அவ கையால விளக்கெண்ணெய் தேய்ச்சுக்கிறதா முடிவே பண்ணிட்டீங்களா? அடிச்சு, ஒரு பேச்சுக்கு சொன்னி. ஆமாமா, எல்லாம் இப்படி பேச்சுன்னுதான் ஆரம்பிக்கும், அப்புறம் நிஜமா வந்து முடியும். என்னத்த, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? மாமா, இந்த வீட்டுல அம்மி கோழவி இருக்கா? எங்க இருக்கு? அம்மா தாயே, ஒரு விளையாட்டுக்கு சொன்னமா? அச்சோ, நானும் சும்மா தமாஷ்க்கு சொன்னமாமா. உன் தலையில நான் கல்ல போடுவேனா? ஆனா இந்த பக்கத்துல முடிய வச்சு போட நிக்கிற கொத்த வரங்க தலையில போடுவேன். அப்படி போடுறியா? அச்சு வெள்ளமே, பாத்தீங்களா பாத்தீங்களா, நல்ல பூசிக்க மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறா? ஏய், இப்பவே உன் பெட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு வெளிய போடி. ஏய், இதப்பா என்ன ஓங்கி சத்தம் போட்டுட்டு இருக்க? இனிமே உன் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில போக தயாராயிரு. ஆமா, என்ன அது எப்படிமா? இது என்ன உங்க ஊர் கிராமம் நினைச்சீங்களா? நல்லா இருக்கு. விருந்தாளிங்க தான் வெளியே போகணும், நாங்க எதுக்கு போகணும்? தவணை நக்கல் என்ன கேட்க வந்துட்டீங்க? இத பாருங்க, இனிமே புகழுக்கு இவதான் வீட்டுக்காரி, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. ஆமா, நான் என் பிள்ளைக்கு எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணி வைப்பேன். அத்தை, நான் மட்டும்தான் உங்களுக்கு லாய்க்கு.
அதை கேட்க நீங்க யாரு? உங்க பொண்ணுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க வக்கில பேச வந்து. எனக்கு 60 வயசு ஆச்சு, அதுக்குள்ள பெத்து தர மாட்டேனா? ஏன் புள்ள புள்ளனால இருக்கீங்க? அடியே, நீ 60 வயசுலதான் பெத்து கொடுப்பேன்னா அது வரையும் நான் உயிரோட இருக்கணுமே. இத பார், என் தங்கத்துக்கு என் புகழுக்கு இந்த தங்கத்தை கட்டி வச்சேன்னா எண்ணி 10 மாசத்துல வயிற மாதிரி புள்ளைய பெத்து கொடுப்பாளே. இனிமே யாராவது பஞ்சவர்ணத்தை வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சிங்க, நடக்கிறதே வேறையா இருக்கும். பஞ்சவர்ணம் வாடி செல்லும், எடுமா எல்லாத்தையும். மாமா, எங்க ஊர் மிட்டாய் காலையில இருந்து முறுக்கு அதிரசம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க தெரியாம நைசா வந்து நம்ம சாப்பிடலாம். மாமே ஒரு நாள் மல்லிகை பூ கொடுப்பா. இந்தாங்கா ஸ்வீட், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எனக்கேவா? சரி பரவாயில்ல, தேங்க்ஸ். எனக்கு இவ்வளவு நாள் ஆபீஸ்ல வேலை கிடைச்சிருக்குன்னா அது உங்களாலதான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, அதான் ஸ்வீட். எப்படி நன்றி சொல்றதுன்னு நானே உனக்கு சொல்றேன். எப்படி? போக போக உனக்கே புரியும். உங்ககிட்ட மாசம் மாசம் 2000 ரூபாய் வாங்குறேனேன்னு மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. இப்ப வேலை கிடைச்சோடனே நிம்மதியாயிடுச்சுக்கா. உனக்கு வேலை கிடைச்சாலும் நான் மாசம் மாசம் உனக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டே இருப்பேன். எதுக்கு? நீ அடிக்கடி இந்த கேள்வியை கேட்காம இருக்கணும்ன்றதுக்காகத்தான். ரொம்ப புதிர் போடுறீங்க. இங்க பாரு மல்லிகா, ஒன்னால எனக்கு மகேஷ் கிட்ட சில வேலைகள் ஆக வேண்டியிருக்கு. அதனாலதான் உன்னை அவரோட ஆபீஸ்லயே நான் வேலையில சேர்த்திருக்கேன். நான் சொல்ற சில வேலைகள் ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு உனக்கு எதுவுமே புரியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ முயற்சியும் பண்ணக்கூடாது. நான் சொல்ற வேலைகளை எதுக்கு சொல்றேன், ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு உனக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துட்டே இருக்கும். ஆனா நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது. அதுக்காக தான் உனக்கு மாசம் மாசம் 2000 ரூபாய் சம்பளம். உங்களுக்கு மகேஷ் சார் தெரியுமா? மகேஷ் தான் என் கணவர். அக்கா? ஆமா மல்லிகா, மகேஷ் இப்போ என்னை விட்டு பிரிஞ்சிருக்காரு. என் வயத்துல வளர்ற குழந்தைக்கு அவர் தான் அப்பா. ஆனா அது ஒத்துக்க அவர் தயாரா இல்ல. சொல்லப்போனா எனக்கு எதிராக அநீதியும் அக்கிரமமும் நடந்துருக்கு. அதை எதிர்த்து என் உயிரையும் மானத்தையும் பணையும் வச்சு நான் போராடின்னு இருக்கேன். என் போராட்டத்துக்கு நீ உதவி செய்யணும். மகேஷ் சாருக்கு ஏற்கனவே கல்யாணத்தை கேள்விப்பட்டேன். சொல்றேன், உட்காரு உட்காரு. அதெல்லாம் பெரிய கதை, இப்போ உனக்கு தேவையில்லை. நீ எனக்கு உதவி செய்வியா மாட்டியா? என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? நீ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு அன்னைக்கே சொன்ன. இங்க பாரு, எனக்கும் மகேஷ்க்கும் நடுவுல ஒரு பெரிய கணக்கு தீக்கப்படாம இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தமே இப்ப நடந்துருக்கு. இந்த யுத்தத்துல நீ என் ரதத்துக்கு சாரதியா இருக்கணும் மல்லிகா. செய்வியா? சாரின்னு சொல்றதுக்குள்ள என்ன சாரதின்னு சொல்லிட்டீங்க. நான் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு இது குறுக்கு வழியா தெரியுதே ஒழிய தப்பான வழியா தெரியல. நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகா. இனிமே உனக்கு கையில காசும் சேரும், எனக்கு என் கணக்கும் தீரும். நான் மகேஷ் ஆபீஸ்ல என்ன செய்யணும், என்ன வச்சு நீங்க எப்படி மகேஷ் ஜெயிக்க போறீங்க,
எனக்கு புரிய முடியா சொல்லுங்க. சொல்றேன். பாயிண்ட் நம்பர் ஒன், நீ மகேஷ் கிட்ட ஸ்னேகான்ற பேரை யூஸ் பண்ணவே கூடாது. அவரா என்னை பத்தி உன்கிட்ட பேசினா கூட நீ தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. சரி, அப்புறம் பாயிண்ட் நம்பர் டூ, எந்த காலகட்டத்திலையும் மகேஷும் ரோஜாவும் ஃபோன் மூலமா தொடர்பு கொள்ளவே கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்க கூடாது. புரியுது. பாயிண்ட் நம்பர் த்ரீ, ரோஜா மகேஷை சந்திக்கிற முயற்சியோ இல்ல மகேஷ் ரோஜாவை சந்திக்கிற முயற்சியோ நடக்கவே கூடாது. அப்படி நடந்ததுன்னா நீ முதல்ல அதை தடுக்கணும். அதுக்கப்புறம் உடனே எனக்கு தகவல் சொல்லணும். சுலபமா செய்யும். நெக்ஸ்ட், அடுத்தது மகேஷோட பிஸ்னஸ். இது கொஞ்சம் சிக்கலான ஏரியா. ஆனா மகேஷோட பிஸ்னஸ்க்கு மரண அடி கொடுக்க போற ஐடியாவை இப்ப நான் உனக்கு சொல்றேன். கும்புறா இருந்தா கும்பிடு இல்லன்னா ஆளவுடு.
பன்னீர், என்னப்பா என்ன நடக்குது? சும்மா இருப்பா, இங்க வேலை நிறைய இருக்கு. ஸ்னேகா, இந்த போர்டை வெளியில மாட்டிட்டுமா? தாராளமா மாட்டிடலாம் பன்னீர். சரிமா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஸ்னேகா ஏதோ காரியத்துல இறங்கியிருக்காளே. என்ன நடக்குது இங்க? நான் கிரானைட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் கிச்சா. கம்பெனி பேரு கோல்டன் கிரானைட்ஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல. அட, இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு கிச்சா? நான் கிரானைட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். நான் தான் இந்த கம்பெனிக்கு முதலாளி. கிரானைட் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு ஆனா அவன கூட தெரியாது. அப்புறம் தெரிஞ்சுக்கறேன். எல்லாரும் என்ன கிரானைட் பிசினஸ் கத்துண்டே வா பொறக்கறான், நானும் கத்துக்கறேன். நீ மட்டும் என்ன கார் ரிப்பேர் தெரிஞ்சு நான் மெக்கானிக் வேலைக்கு போனே, போய் தானே கத்துண்ட? நானும் அதே மாதிரி கத்துக்கறேன். உனக்கு யார் கத்து கொடுப்பா? மகேஷ். என்னது, மகேஷா? ஆமா, அவர் தான். ஏன் டேய், என்னடா பண்ற? என்ன கிச்சா, உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, அந்த பேரை நீ சொன்னா அப்படியே கொல வெறி வருது எனக்கு. உனக்கு எவ்வளவு நெஞ்சவித்தம் இருந்தா உனக்கு வேலை கத்து கொடுத்த அந்த மகேஷ் இங்க வருமா? அவ காலடி இந்த வீட்டுல பட்டுது, நான் மண்ணெண்ண ஊத்தி தீ குளிப்பேன். முதல்ல குளிக்க கத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ தீ குளிக்கலாம். பாட்டி, ஓஹோ, அப்ப இவ செய்யற காரியத்துக்கு நீயும் உடந்தையா? ஆமா, நேத்து ஸ்னேகா என்கிட்ட கிரானைட் கல் ஆரம்பிக்கிறத பத்தி பேசினா. உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொர்ண இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இவளுக்கு பிசினஸ் கத்து கொடுக்க அந்த மகேஷ் இங்க வரானா? அவன் பிசினஸ் கத்து கொடுக்க வரமாட்டான். வந்து இவ வயித்துல இன்னொரு குழந்தை கொடுத்துட்டு போயிடுவா. வாய் மூடு. உன் கேவலமான கீழ்த்தரமான புத்தியை உன்கிட்டயே வச்சுக்கோ. அப்போ நீ செய்யற காரியம் கேவலமா கீழ்த்தரமா தெரியலையா உனக்கு? டேய், மகேஷ் கிட்ட நான் பிசினஸ் கத்துக்க போறேன்னு தானே சொன்னேன். அவர் இங்க வர போறான்னு உன்கிட்ட சொன்னேனா? அப்போ மானங்கிட்ட அவன் ஆபீஸ்க்கு போக போறியா? ஐயோ, நானும் அவர் ஆபீஸ்க்கு போக போறது இல்ல, அவரும் நம்ம வீட்டுக்கு வர போறது இல்ல. போறமா? என்ன உளற? எனக்கு புரியல. டேய், அவர் சொல்ல வந்தத சொல்ல விடாம அதுக்குள்ள நீ அவுத்து போட்டு திங்கு திங்குன்னு ஆடுனீனா உனக்கு எப்படிடா புரியும்? இடியட். பாடி. ஆமாடா, யுவாரிய வடிகட்டின இடியட். அவ சொல்றத பேசாம கேளு. சரி சொல்லு. இங்க பாரு கிச்சா, மகேஷ் அண்ணு எனக்கு நேரடியா பிசினஸ் கத்து தர போறது இல்ல. ஏ சார்பா மகேஷோட ஆபீஸ்ல மல்லிகான்னு ஒரு பொண்ணை நான் நியமிச்சிருக்கேன். மகேஷ் அவரோட பிசினஸ்ல ஒவ்வொரு காய நகர்த்தும் போதும் அது மல்லிகா மூலமா நமக்கு தெரிய வரும். மகேஷோட பிசினஸ் மூவ்மெண்ட்ஸ் அத்தனையும் எக்ஸ்ரே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெளிவா தெரிய போறது. நான் மகேஷ நேரடியா சந்திக்க போறதும் இல்ல, அவர்கிட்ட பேச போறதும் இல்ல. தூரத்திலேயே நின்னு ஏகலவின் மாதிரி மகேஷ் கிட்ட இருந்து பிசினஸ் கத்துக்க போறேன். உனக்கு ஏதாவது டவுட் வந்தா? அதுக்காக தானே நான் புகழ்மணி சாரோட ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் நான் புகழ்மணி சாரை கேட்பேன். அவர் என் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாரு. ஏன்னா அவரும் கிரானைட் பிசினஸ்ல தானே இருக்காரு. மகேஷோட பிசினஸை எதிர்க்கிறதுக்கான பிசினஸ் ஐடியாவும் அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற வழிமுறையும் புகழ்மணி எனக்கு கத்துக் கொடுப்பாரு. அதை வச்சு நான் படிப்படியா மேலே ஏற போறேன். மகேஷ படிப்படியா கீழே இறக்க போறேன். கேக்கிறதுக்கு நல்லா இருக்கு, இது சாத்தியப்படுமா? கண்டிப்பா. எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. மகேஷ் கிட்ட நாலு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. முதல் பிளஸ் பாயிண்ட் ரோஜா, ரெண்டாவது பிசினஸ், மூணாவது பணம், நாலாவது மகேஷோட மனோபலம், தன்னம்பிக்கை, தைரியம். முதல் பிளஸ் பாயிண்ட் ரோஜா, அது இப்ப தன்னாலே மைனஸ் பாயிண்ட் ஆயிடுது. அடுத்த பிளஸ் பாயிண்ட் பிசினஸ், அந்த பிசினஸை இப்போ மைனஸ் பாயிண்ட் ஆக்கிற முயற்சியில தான் நாம இறங்கியிருக்கோம். பிசினஸ் மைனஸ் ஆயிடுதுன்னா சம்பாத்தியம் போயிடும், பணமும் போயிடும். அப்போ மனைவி, பிசினஸ், சம்பாத்தியம் மூணும் போயிடுதுன்னா தன்னம்பிக்கை தன்னால போயிடும், தைரியமும் போயிடும். அப்புறம் மகேஷ் டோட்டலா ஜீரோ ஆயிடுவாரு. மகேஷ் இப்போ உச்சாணி கும்பல நிக்கிறாரு. கிரானைட் பிசினஸ்லயே நம்பர் ஒன். அவரோட பிசினஸ இந்த கோல்டன் கிரானைட்ஸ வச்சு நான் உடைக்க போறேன். அவரோட கம்பெனியை உடைச்சி தூள் தூளா ஆக்க போறேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி மகேஷ் இப்ப 1000 அடி உயரத்துக்கு ஏறி உச்சாணி கொம்புல ஏனில நிக்கிறாரு. இனிமே அவர் அங்கிருந்து கீழே தள்ளி விட்டுற வேண்டியதுதான். அந்த நல்ல காரியத்தை சாக்ஷாத் நானே தான் பண்ண போறேன். அவரோட உச்சாணி கொம்ப ஏனிய வெட்டி விட போறேன். ஆமா, நான் தான் மகேஷ மேலிருந்து கீழே தள்ளி விட போறேன். ஆனா மகேஷ் கீழே விழும்போது தாங்கி பிடிக்கிறதுக்கு ரோஜா இருக்க மாட்டான்.
இந்த ஸ்னேகா இருப்பா. மகேஷ் கீழே விழும்போது அவரை தாங்கி பிடிச்சுக்குவா. அடிப்பட்ட மகேஷ் மனசுக்கு மருந்து போடுவா. அவருக்கு ஆறுதல் சொல்லுவா. மகேஷை அரவணைச்சுப்பா. ஆறுதல் சொல்லி அரவணைச்சு இந்த ஸ்னேகா மகேஷை தனக்கு சொந்தமாக்கிக்குவா. காதலுங்கிற சங்கிலியால மகேஷை தனக்கு தானே கட்டி போட்டுப்பா. யாராலையும் உடைக்க முடியாத சங்கிலியாவது இருக்கும். காலம் பூரா அந்த காதல் சங்கிலிக்கு கட்டுப்பட்டு மகேஷ் ஏன் கூடவே இருப்பாரு. ஆமா, கடைசி வரைக்கும் மகேஷ் ஏன் கூடவே தான் இருப்பாரு. மகேஷ நான் அடையதான் போறேன். அதுக்கான பாதையெல்லாம் போட்டாச்சு. யாராலையும் என்ன தடுத்து நிறுத்தவே முடியாது. யாராலையும் என் மகேஷ் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. மனசு போல நடக்கும்மா, நீ ஜெயிக்கத்தான் போற. இந்த அதுக்கு அறிகுறியா கொண்டு வந்திருக்க பாரு புளி. ராஜசேகர வீட்டுக்கு போயிருந்தேன். ரோஜாவோட ரூம்ல இது இருந்தது. பிச்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ பாட்டி, பாட்டி தேங்க் யூ சோ மச் பாட்டி. ஐயோ மகேஷ் எனக்கு அடிச்சிட்டார் பாட்டி. மகேஷ் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். டே கிச்சா பாரு, கிச்சா பாரு, இந்த போட்டோ கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கேன் தெரியுமா பாரு. மகேஷ் எனக்கு அடிச்சிட்டாரு. டே கிச்சா பாரு பாட்டி, அவனை கொஞ்சமாவது வியவசாய இருக்கா அவனுக்கு. என் சந்தோஷத்தை புரிஞ்சுக்கிறான் அவன். சிப்படா விடுமா, நீ உன் ராஜ பாட்டில தொடர்ந்து போய்கிட்டே இரு. கண்டிப்பா மகேஷ் உனக்கு கிடைப்பாரு. அப்புறம் கிச்சா மட்டும் இல்ல, இந்த உலகமே உன் பின்னாடி வரும். தேங்க்ஸ் பண்ணிரணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மகேஷ், ஏ மகேஷ், மகேஷுடைய போட்டோ கிடைச்சதுக்கே சினேகாவுக்கு இத்தனை சந்தோஷம். மகேஷே கிடைச்சிட்டா இன்ன இருக்காதா பாட்டி? சந்தோஷத்துல எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கே. நேரத்துல உன் புருஷனோட அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் உனக்கு ரொம்ப முக்கியமா? அது எனக்கு புரியுது. என் வாழ்க்கையை பத்தி நான் சொன்ன உடனே என் உணர்வு உங்களுக்கு புரியுது. ஆனா எல்லாத்துக்கும் காரணமான என் புருஷன் மகேஷ்க்கு புரியலையே. அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஸ்னேகா நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சோ ஏவு இறக்க இல்லாம அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கடவுளே, உலகத்துல இப்படியும் ஒரு பொண்ணு இருப்பாளா? இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன், இல்லனா என் குழந்தைய அழிச்சிருவேன்னு நான் என் வயித்து குழந்தை மேல பணையம் வச்சேன். அப்படியும் மீறி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை. இதனை அழிக்கணும், இதை அழிக்கணும். ஐயோ, அப்படி ஒரு பாவத்தை மட்டும் செஞ்சிடாதம்மா. அப்புறம் எந்த நம்பிக்கையில நீ உன் வாழ்க்கையை நடத்துவ? வாழணுங்கிற நம்பிக்கையும் ஆசையும் எனக்கு இல்லம்மா. கடவுள் மேல இருந்த நம்பிக்கையும் ஜோசியத்து மேல இருந்த நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. மனசு விரக்தி அடைந்த நிலையில நீ பேசிட்டு இருக்கிற. மனசு ஒருநிலைப்படுத்து, தியானம் செஞ்சு பழகு. எதை கொண்டு வந்தா இழப்பதற்கு? இன்று உன்னுடையதா இருப்பது நாளை வேறொருவருடையது. இது பகவத்கீதை வாசகம். ஆனா கட்டின புருஷனை விட்டு கொடுக்க முடியலையே. இன்னைக்கு ஏன் புருஷன்
நாளைக்கு வேற ஒருத்தியோட புருஷனா இருக்கட்டும்னு விட்டு முடியுமா? எல்லா உபதேசமும் போய் பகவத்கீதை வாசகம் எனக்கு எப்படி பொருந்தோ? கடவுளே போயுமா? இல்லம்மா, அந்த கடவுள் அருளாலதான் உன் வயத்துல ஒரு உயிர் ஜனிச்சிருக்கு. அதுதான் உனக்கு நம்பிக்கை. கடல்ல விழுந்து தத்தளிக்கிற உனக்கு கடவுள் படகு புடுங்கிட்டாரு, ஆனா துடுப்பு கொடுத்திருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு நீ கரையேறலாம். ஏன்னா எத்தனையோ பேர் அது கூட இல்லாம கடல்ல முழுகி செத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தை செல்வம் இல்லாதவங்களோட வாழ்க்கை எவ்வளவு சூன்யமா இருக்கணும் கொஞ்சம் நினைச்சு பாருமா. எந்த வார்த்தையும் என் வேதனை ஆறுதல் படுத்தது, எந்த அருள் வாக்கும் என் புருஷன் செஞ்ச அயோக்கியத்தனத்தை அழிச்சிட முடியாது. ஏம்மா, உன் புருஷன் தான் அப்படி எந்த சம்பவமும் நடக்கலன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கிறாரு, அத பத்தி நீ என்ன முடிவு பண்ண? ஒரு போன் பண்ணி விசாரிச்சிருக்கலாம்ல. அவர் பொய் சொல்றதுல பிஎச்டி பட்டம் வாங்கியிருக்காருமா. அந்த கல்யாணம் நடந்திருக்கும். மணமேடையில அவ கழுத்துல தாலி கட்ட அவர் பிடிவாதமா நின்னப்பதான் நான் அவரை விட்டு பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு வந்தேன். சரிம்மா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க. அவர் தாலி கட்ட நின்ன வரைக்கும் தான் உனக்கு தெரியும். தாலி கட்டினாரா இல்லையானு உனக்கு தெரியாது. அதனை தீர விசாரிச்சிருக்கலாம் இல்லையா? ஏமா ஏமா, அப்படி சொல்றீங்க? அதே என் காதல கேட்டுட்டு இன்னும் நெஞ்சு வலி வந்து துடிக்க சொல்றீங்களா? இத பாரு, தாலி கட்டிருப்பாருங்கிறது உன்னோட சந்தேகம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க வேண்டியது உன்னோட கடமை. என் மக வாழ்க்கை மாதிரி உன் வாழ்க்கைங்க சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு அழிச்சுக்காதம்மா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, என் மக பேரு திவ்யா. நாங்க நல்ல வசதியான குடும்பமா தான் வாழ்ந்தோம். என் புருஷன் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதனால நானும் உன்ன மாதிரி அவர்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டேன். உன்ன மாதிரி வயித்துல புள்ளையோட தான் வந்தேன். ஆனா உன்ன மாதிரி கோளம் குட்டை கிணறுன்னு தேடிட்டு போகல. கஷ்டமான சூழ்நிலையில பொம்பளை மனசுல தனியா தைரியம் வரும், அசாத்தியமான துணிச்சல் வரும், புருஷன் இல்லாம வாழ்ந்து காட்ட முடியாதான்னு ஒரு வெறி வரும். எனக்கு வந்தது. தனி ஒருத்தியா நின்று நான் என் பொண்ணு திவ்யாவை வளர்த்த, படிக்க வச்ச, ஆளாக்கின, நல்ல வசதியான நிலைமைக்கு அவளை கொண்டு வந்த. அவளும் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சா. ஆனா காலேஜில வேலை பார்க்கிற ஒரு பியூனை காதலிக்க ஆரம்பிச்சா. எனக்கு பிடிக்கல, எதிர்த்த. அவன் வசதியில நம்ம அந்தஸ்தை விட கம்மின்னு எவ்வளவோ புத்திமதி சொன்னேன். ஆனா காதல் அவன் காத பஞ்சு வச்சு அடைச்சிடுச்சு. அவன் நல்ல மனசு உள்ள வந்து ரொம்ப பிடிவாதமா நின்னா. திடீர்னு ஒரு நாள் அந்த பியூனியே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா. அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? இதுதான் விதின்னு அதையும் ஏத்துக்கிட்டேன். அவ சொன்ன மாதிரி மாப்பிள்ளை ஏழை நாளும் தங்கமான மனசு உள்ளவர். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான், காதல் பித்து தெளிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவளுக்கு தன்னோட அந்தஸ்து ஞாபகம் வந்தது. தான் கிட்ட இருக்கிற பணம், காசு, அழகு இதெல்லாம் காட்டி மாப்பிள்ளைய குத்த ஆரம்பிச்சிட்டான். ஐஸ்வர்யா பிறந்ததுக்கு அப்புறம் குத்தலும் கேலியும் சந்தேகமா மாறிடுச்சு. புருஷனையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். நான் அழகு குறைஞ்சிட்டேன், காலேஜில் நீங்க எவ்வளையோ செட்டப் பண்றீங்கன்னு சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு தினமும் சண்டை போட ஆரம்பிச்சான். ஒரு நாள் சண்டை முத்தி போய்
வரைக்கும் வாழ்க்கையில பாதியாவது நாம அடுத்தவங்களுக்காக வாழணும்மா. தன் வாழ்க்கைய மொத்தமா அடுத்தவங்களுக்கு அர்ப்பணிக்கிறவங்க தான் மகான். பாதி நேரமாவது அடுத்தவங்களுக்காக வாழறவங்க தான் மனுஷன். என் பொண்ணு மகானாவும் வாழ முயற்சி பண்ணல, மனுஷியாவும் வாழ முயற்சி பண்ணல. சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டே செத்துட்டா. ரோஜா, என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மனசுக்குள்ளயும் ஒரு மதர் தெரசா இருக்காங்க. எல்லாராலையும் அடுத்தவங்களை நேசிக்க முடியும், அடுத்தவங்க செய்யற பாவத்தை மன்னிச்சு ஏத்துக்கவும் முடியும். ஆனா நாம எப்பவும் சுயநலமா வாழறதுலயும் அடுத்தவங்களை சந்தேகப்படுறதுலயுமே காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். நீ முதல்ல உன் புருஷனுக்கு போன் செய். கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு ஒன்னையும் நீ தெளிவுபடுத்திக்க. கல்யாணம் ஆகலன்னா உன் புருஷன்கிட்டயே திரும்பிப்போ. அப்படி கல்யாணம் ஆகியிருந்தா நீ நடக்கிற பாதை சரிதான்னு திரும்பி பார்க்காம வந்துகிட்டே உனக்கு நானும் ஐஸ்வர்யாவும் இருக்கும். தைரியமா முடிவெடு.